தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கரைக்கப்பட்டன. கடந்த 25ஆம் தேதி கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. 2 நாட்கள் வழிபாடு முடிந்த நிலையில் அந்த சிலைகள் பலத்த பாதுகாப்போடு பெசன் நகர் கடற்கரை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. எண்ணூர், திருவற்றியூர், மணலி, காசிமேடு, தண்டையார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருவற்றியூர் மற்றும் சென்னை மீன்பிடி துறைமுக கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. கொடைக்கானலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 விநாயகர் சிலைகள் பறை, ஒயிலாட்டம், சண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆற்றில் கரைக்கப்பட்டன. நிலக்கோட்டை, வத்தலகுண்டு பகுதிகளில் இருந்து 140க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வைகை ஆற்றங்கரையில் கரைக்கப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எடுத்து வந்த விநாயகர் சிலைகளை மேட்டூர் காவிரி ஆற்றில் பக்தர்கள் கரைத்தனர். அப்போது விநாயகர் சிலையை தூக்கிவர பயன்படுத்திய சவுக்கு மற்றும் மூங்கில் கட்டைகளை விறகுக்காக பரிசலில் சென்று மீனவர்கள் சேகரித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 100க்கணக்கான விநாயகர் சிலைகளை போலீஸ் பாதுகாப்புடன் லாரி, டெம்போ உள்ளிட்ட வாகனங்களில் வரிசையாக எடுத்து வந்து காவிரியில் கரைத்தனர். இதனிடையே திருவண்ணாமலையில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலத்தில் இரு பகுதியினருக்கு இடையே மோதல் வெடித்தது. திருவண்ணாமலை சமுத்திரம் காலி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தேனிமலை பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தரப்பினரும் தனித்தனியாக நடத்திய விநாயகர் ஊர்வலம் காமராஜர் சாலையில் சந்தித்த போது ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து பதற்றமான சூழல் உருவானதைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தினர். மீண்டும் ஊர்வலம் தொடங்கிய போதும் கல்வீச்சு நடைபெற்றதில் போலீசார் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் இரு தரப்பினரும் சிலைகளை சாலைகளிலேயே விட்டுவிட்டு ஓடிவிட்டதால் போலீசாரை சிலைகளை கொண்டு சென்று நீர்நிலையில் கலைத்தனர்.